வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போக்கர் ஃபேஸ் வெப்சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 10 தான். இதுதான் இந்த சீசனோட கடைசி எபிசோட். இதுக்கு முன்னாடி வந்திருக்க 9 எபிசோட் நீங்க பாக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன், மேலையும் பிளேலிஸ்ட் டேக் பண்ணி வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இது உங்கள் மிஸ்டர் திரைத்தமிழ் வெப்சீரிஸ். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப ஸ்டெர்லிங்க கட்டுறாங்க. இவர் யாருங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். எபிசோட் ஒன்ல நம்ம சார்லி ஒரு கேசினோல ஒரு குட்டையை கிளப்பி விட்டுருவான். அதனால அந்த கேசினோட ஓனர் இறந்து போற சூழ்நிலை ஏற்படுறோம். அந்த ஓனர் சாவறதுக்கு காரணம் சார்லி தான். அந்த ஓனரோட அப்பா ஒருத்தர் கால் பண்ணி சார்லி மிரட்டுவாரு, நீ எங்க இருந்தாலும் உன தேடி கண்டுபிடிச்சு வந்து கொள்ளுவேன்ட்டு. அதுக்கு பயந்துட்டு தான் சார்லி அங்கிருந்து கிளம்பி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தர் போன் பண்ணி மிரட்டினார்ல, அவர் தான் இந்த ஸ்டெர்லிங். இவரு அந்த சார்லி கிட்ட அப்ப பேசிக்கிட்டு இருந்தார்ல, அந்த சீன் தான் காட்டுறாங்க. இப்ப சார்லி ஒழுங்கா வந்து பாக்க சொல்லி மிரட்டுறாரு, சார்லியே என் பையனை கொண்டுட்டேன், என்கிட்ட தப்பிச்சு போன்னு நினைக்காத, எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுருவேன், அதனால வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிரு அப்படிங்கிறாரு. ஆனா சார்லி அது எதுக்குமே பதில் சொல்லாம போன வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. உடனே இந்த ஸ்டெர்லின் அவர் கீழே வேலை செய்யற கிளிஃப கூட்டு என் பையனை கொண்டவள எங்க இருந்தாலும் நீ பிடிச்சு கொண்டு வர போ அப்படிங்கிறாரு. உடனே கிளிஃப் ஊர் ஊரா தேடுறான். நம்ம சார்லி எங்கெல்லாம் போனாலும் அது எல்லா இடத்துக்கும் துரத்திட்டு போறாரு. கடைசியில சார்லி ஹாஸ்பிட்டல் மாட்டி இறந்து போயிட்டாங்கிற விஷயம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி கிட்டத்தட்ட வருஷ கணக்கா இவர் தேடிட்டு இருக்காரு. இதனால இவர் பயங்கர வெறுப்பாயிருது. என்னடா வாழ்க்கை வாழ்றவங்க விருத்தில அவரோட பாஸ் ஆன ஸ்டெர்லிங் கிட்ட பயங்கரமா கத்துறாரு. ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன், எங்குமே இந்த சார்லி கிடைக்க மாட்டேங்கிறான், எனக்கு வெறுப்பா இருக்கு, எனக்கு சாப்பாடு பிடிக்கல, நான் தங்குற இடம் சரியில்லை, இப்படி போட்டு என்ன அழகடிக்கிறீங்களா அப்படி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு அந்த ஸ்டெர்லிங், நீ சார்லியோட வரதான் தவா இல்லன்னா வராத அப்படின்னு போன வச்சிடறாரு. அந்த நேரத்துல இந்த கிளிஃபுக்கு இன்னொரு போன் வருது. அவங்க இந்த சார்லி இறந்த விஷயத்த சொல்றாங்க. சார்லியோட பாடியை பக்கம் போய் பார்த்தா அது சார்லி இல்ல, மார்ட்டியோட பாடி. அதுக்கப்புறம் கிளிஃபு சார்லி எங்க தேடி கண்டுபிடிச்சாரு. அவன் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அந்த விஷயத்த போன் பண்ணி நம்ம ஸ்டெர்லிங் கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஸ்டெர்லிங் கிளிஃப் கிட்ட அவளை கொன்றாத, எத்தனை மாசம் ஆனாலும் சரி அவ நல்லா கியூர் ஆகணும், கியூர் ஆனதுக்கு அப்புறம் அவளை பிடிச்சி என்கிட்ட வா அப்படிங்கிறாரு. இது கேட்டோனையும் நம்ம கிளிஃபுக்கும் வந்துருது. என்ன பாஸ் பேசுறீங்க, இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் ஊர் ஊரா சுத்தி ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம கடைசியில இவளை கண்டுபிடிச்சா இப்ப அவளை உயிரோட கூட்டிட்டு வாங்குறீங்க, அதுக்கு நான் எத்தனை மாசம் வெயிட் பண்ணு தெரியல, அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, அவ எந்திரிச்சு நடக்கிறதுக்கு குறைஞ்சது 2-3 மாசம் ஆகும், அது வரைக்கும் நான் திரும்பவும் வெயிட் பண்ணுமா அப்படிங்கிறாரு. அதுக்கான பாஸ் ஆமா நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், அவளை முழுசா என்ட கொண்டு வா அப்படின்னு போன வச்சிடறாரு. நம்ம கிளிஃபுக்கு செம்ம காண்டாகுது, அப்படியே மண்டையில அடிச்சுக்கிட்டு சேரின்னு விட்டுறாரு. மறுபடியும் 2 மாசம் போக்குறாரு. 2 மாசம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம சார்லி நல்லா இருறா. அப்படியே திங்கு திங்கு நடந்து நேரம் ரிசப்ஷன்ல வந்துட்டு சரி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் தான் காசு கட்டணுமே, அதுக்கு என் காசுல எதுவும் கிடையாது, இன்ஸ்டால்மெண்ட்ல கட்ட முடியுமா, நான் போய் வேலை செஞ்சு உங்களுக்கு காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட், இத்தனால ஹாஸ்பிட்டல் என்ன நீ ஓசி கஞ்சி குடிச்சிருந்தா நினைக்கிறியா, உனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க பே பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அவங்க உனக்கு கீழே வெயிட் பண்றாங்க போய் பாரு அப்படின்றாங்க. சார்லி யாரா நமக்கா பே பண்ண கீழே இறங்கி பார்த்தா நம்ம கிளிஃப் அப்படியே சார்லி தூக்கி கார்ல போட்டுட்டு செல்லிங்க பாக்கிறது கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில சார்லி என்னென்னமோ பேசுறா கிளிஃப் கிட்ட. கிளிஃப் கிட்ட இந்த பாருங்க கிளிஃப், இது நீங்க அந்த ஜூனியர் சார்லி கிட்ட வேலை பார்த்து, இது நீங்க அந்த ஜூனியர் ஸ்டெர்லிங் கிட்ட வேலை பாத்தீங்க, இப்ப அந்த ஸ்டெர்லிங் கிட்ட வேலை பாக்குறீங்க, இப்படி மத்தவங்களுக்கே எத்தனை நாள் வேலை பார்ப்பீங்க, உங்களுக்காக நீங்க வாழுங்க, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் வேணும்னு அவரை கொல்லல, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தும் நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா, அதான் என்னால தாங்கிக்க முடியல அப்படி இப்படிங்கிறா. கிளிஃப் எதுவுமே பேசாம வண்டியை போய் ஓரம் கட்டிட்டு அங்க இருக்க கிளவ் பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்றாரு. சார்லி ஓபன் பண்றான், உள்ள ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை அப்படியே எடுத்து பாக்குறான். அப்ப அந்த கிளிஃப் சார்லியை பார்த்து அந்த துப்பாக்கியில என்ன வேணா சுடு அப்படிங்கிறான். சார்லி அப்படியே கிளிஃப் நோக்கி துப்பாக்கி நீட்டுறான். துப்பாக்கி ஃபுல் லோடரா இருக்கு, ஆனா சுடாம ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறான். டக்குனு கிளிஃப் அந்த துப்பாக்கி பிடிங்கி இதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சிருக்காரு. சார்லி அப்படியே அமைதியா கிளிஃப பாத்துக்கிட்டே இருக்கிறான். அங்கிருந்து கிளிஃப் வேகமா சார்லிய அட்லாண்டிக் சிட்டின்னு ஒரு ஊர் கூட்டிட்டு வந்துறாரு. அங்க இருக்க ரூம்குள்ள போயிட்டு ஒரு அழகான டிரெஸ் காமிச்சு இதை போட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. சார்லி அந்த டிரெஸ் போட்டுட்டு வரா. கிளிஃப் அப்படியே சார்லியை கூட்டிட்டு போய் ஸ்டெர்லிங் கிட்ட விடுறாரு. அப்ப சார்லி ஸ்டெர்லிங் பார்த்து ஏன் உங்க கேசினோ கூட்டிட்டு வராம வேற யாரோட கேசினோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இங்க வச்சு என்ன கொல்லான்னு பாக்குறீங்களா, அப்பதான் உங்க மேல எந்த பழியும் வராது அப்படிங்கிறா. அதுக்கு அந்த ஸ்டெர்லிங் உன கொல்லணும்னு முடிவு பண்ணிருந்தா என்னைக்கோ கொலை பண்ணிருக்கலாம், இவ்வளவுதான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன், உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லிடுறேன், நீ சொன்ன மாதிரிதான் இது வேற ஒருத்தரோட கசினோ, அவங்க பேர் பேட்ரிக்ஸ், எல்லாரும் பேபேன்னு கூப்பிடுவாங்க, அவள அவ கூட ஒரு 5 ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு சிண்டிகேட் மாதிரி, இந்த கேசினோ தொழிலை தாண்டி அவங்க நிறைய விஷயம் பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் எதுவுமே அதெல்லாம் பண்றது கிடையாது, இதனால எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு சின்னதா கோல்டு வார் போய்கிட்டே இருக்கும், இவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு எதுக்கு நம்ம கேசினோ நடத்தணும், நான் என்னோட கேசினோவை என் பையன் கிட்ட கொடுத்துட்டு வெளில போனேன், ஆனா என் பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறான். அதுக்கு சார்லி டக்குன்னு உள்ள போந்து சார் நீங்க நியாயமான மனுஷன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்க பையன் என்னால சாகல, நான் அவனை கொல்லவே இல்ல, அந்த காஷ்மீரி வால்ட்டுங்கிற பிரச்சனை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், அவருக்கு உங்க பையன் உதவ போனான், அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன், அது தெரிஞ்சதுனாலதான் உங்க பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றான் சார்லி. ஸ்டெர்லிங்
எனக்கு அது நல்லா தெரியும். என் பையன் இருந்ததுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இந்த உனக்கு ஒரு புது வண்டி நான் குடுக்கறேன். உன்ன யாரு காயப்படுத்த போறதுல நீ இங்க இருந்து கிளம்புறதா கிளம்பு. ஆனா நான் உன்னே இப்படி விடுறேங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சார்லி குடுகுடுன்னு எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறா. உன்ன சேர்லிங் அப்படியே சார்லி போறத பாத்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறாரு. சார்லி மறுபடியும் வந்து உட்காடுறான். வந்து செல்லிங்க பாக்குறப்ப செர்லின் அங்க ஒரு டேப் போடுறாரு. அந்த டேப்ல செல்லிங்கோட பையன் தான் செல்லிங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். செல்லிங் அந்த டேப்பை பாஸ் பண்ணிட்டு இது யாரோட வாய்ஸ் தெரியுதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சார்லி நல்லா தெரியுது உங்க பையனோட வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஸ்டெர்லிங் என் கேசினோ ஃபுல்லாவே நான் எல்லா இடத்துலயும் பக் பண்ணி வச்சிருக்கேன். என் கேசினோல எந்த ஒளிமுறையும் இருக்காது. யாரு என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆயிரும். எல்லாம் என்னோட சேஃப்டிக்காக தான் பண்ணனேன். அது மாதிரிதான் என் பையன் அவன் ஆபீஸ்ல உட்காந்துட்டு பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்த்தேன். அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இங்க பாருட்டு அந்த டேப் ஒரு குறிப்பிட்ட டயத்துல இருந்து போடுறாரு. அதுல ஒரு போன் கால் வருது. ஸ்டெர்லிங்கோட பையன் அந்த போன் கால் எடுக்கிறான். எடுத்த உடனே அந்த போன் கால்ல இங்க நம்ம பேச வேணாம் போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். சார்லி என்னது அறிங்குறையுமா இருக்கே அப்படிங்கிறா. அதுக்கு அந்த ஸ்டெர்லிங் என் பையன் யாருக்கிட்டயும் போன்ல பேசுறான். ஆனா அவனுக்கு தெரியும் நான் எல்லா இடத்துலயும் ரெக்கார்டர் வச்சிருக்கேன். அதனால இங்க பேச வேணாம் வெளியில போய் பேசுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அது யாரா இருக்குன்னு அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணேன். ட்ரேஸ் பண்ணக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த கேசினோ நடத்துறால அந்த பொம்பளையான பியட்ரிக்ஸ். என் பையன் கிட்ட நான் கேசினோ கொடுக்குறப்போ ஒரு மூணு ரூல் சொன்னேன். அதுல முதல் ரெண்டு ரூல் பெருசா முக்கியம் கிடையாது. ஆனா மூணாவது ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா இந்த பொம்பளை பியட்ரிக்ஸும் அவ ஃபேமிலியான அந்த அஞ்சு மெம்பர் கூட பழகவே பழகாத அவங்களை தூரமா ஒதுக்கி வச்சுட்டு தான் நீ தொழில பண்ணணும்னு. ஆனா அதே மாரி என் பையன் அவங்க கூட கான்டாக்ட் வச்சிருந்திருக்கான். அது ஏதோ ஒரு பிரச்சனை. என் பையன் மூலமா அந்த பியட்ரிக்ஸ் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பியட்ரிக்ஸ் அப்புறம் அந்த அஞ்சு ஃபேமிலி அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல பல வருஷமா ஒரு கோல்டு வாரே போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் ஒதுங்கி தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஏதோ பண்றதுக்காக என் பையனை பயன்படுத்த நினைச்சிருக்காங்க. ஆனா என் பையன் இப்ப இல்ல. அதனால நானே அவங்களுக்கு நேரடியா பேசலாம் முடிவு பண்ணிட்டுதான் இங்க வந்திருக்கேன். ஆனா அவங்கள்ட்ட பேசுறப்ப அந்த பியட்ரிக்ஸ் உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்காக நீ என் கூட இரு. மீட்டிங் முடியற வரைக்கும் என்கிட்ட இரு. அவங்க என்ன பேசுறாங்க அதுல எத்தனை உண்மை எத்தனை பொய்ங்கிறது மட்டும் நோட் பண்ணி என்று சொல்லு. அதுக்கப்புறம் நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு உனக்கு $500,000 தரேன் அப்படிங்கிறான். சார்லி அப்படியே அமைதியா கேட்டுட்டு டக்குனு அந்த டேப் எடுத்து ரிவர்ஸ்ல போட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணி இப்ப நீங்க என்கிட்ட ஒன்று சொன்னீங்களே அதை திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. உடனே இந்த செல்லிங் அப்படியே முன்னாடி வந்து இன்னைக்கு ஈவினிங் உனக்கு நான் $500,000 தரேன். நான் சொல்ற வேலையை நீ பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த டேப்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சார்லியோட பழைய போன் எடுத்து கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் வைக்கிறாரு. அவர் கையில ஒரு கேஷ்னோ காயினை வச்சு உருட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. சார்லி அப்ப அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்றா. செல்லிங் உள்ள பாரு உனக்கு பிடிச்சதான் இருக்கு அப்படிங்கிறான். உடனே சார்லி கையை விடுறா. பார்த்த ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு வெளியில எடுத்தா அது ஒரு துப்பாக்கி. அப்ப கரண்ட் கட் ஆகுது. திடீர்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. பார்த்தா கீழே அந்த செர்லின் செத்து கிடக்குறாரு. சார்லி த கையில வச்சு துப்பாக்கி தூக்கி போட்டு ஓடுறா. அங்க நிக்கிற கிளிப் இந்த சார்லி கொண்டுட்டா நம்ம செல்லிங் பாச கொண்டுட்டா செக்யூரிட்டி அந்த பொண்ணை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்படியே செர்லிங் இறந்து கிடக்குறான். அந்த துப்பாக்கியை காட்டுறாங்க. அதுல இருந்து அப்படியே புகையா வருது. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிளிப்ப காட்டுறாங்க. நம்ம கிளிப் யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா எத்தனை வருஷம் தான் நான் இந்த ஸ்டெர்லிங் கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காது. ஃபர்ஸ்ட் அப்பங்கார்ட்ட வேலை பார்த்தேன். அப்புறம் இந்த பையங்கார்ட்ட வேலை பார்த்தேன். ரெண்டு பேருமே முட்டா பசங்க. என்ன ஏதோ அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு அவங்க கிட்ட இருக்கவே பிடிக்கல. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு போன்ல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். அப்ப போன்ல யார் பேசுறாங்க அது அந்த பியட்ரிஸ் பொம்பளை. அந்த பியட்ரிஸ் பொம்பளை கிளிப் கிட்ட நீ இப்ப எடுத்துக்க முடியுதான் சரியான முடிவு. ஆனா அந்த ஸ்டெர்லிங் செத்தானாம் எல்லாரோட சந்தேகம் ஏன் மேல வந்துரும். அது வராம இருக்கிறதுக்கான ஒரே வழி வேற யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டெர்லிங்கால கடுமையா பாதிக்கப்பட்டு ஸ்டெர்லிங்க பழி வாங்கணும்னு தெரியற ஒரு ஆளா இருக்கணும். அவர் மூலமா தான் இந்த ஸ்டெர்லிங் சாகிற மாதிரி முடியணும். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொல்றான். அப்ப கிளிப் அந்த சார்லி அட்மிட் பண்ணிருக்க ஆஸ்பத்திரி முன்னாடி தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பியட்ரிஸ் கிட்ட என்கிட்ட ஒரு ஆடு இருக்கு அதை வச்சு இந்த கெடாவை வெட்டிடலாம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு போனை வச்சுட்டு அப்படியே சார்லியோட ஹாஸ்பிட்டலையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப சார்லிய கூட்டிட்டு அந்த ஸ்டெர்லிங்க பார்க்க போய்கிட்டு இருப்பார்ல கார்ல. அப்ப ஒரு இடத்துல நிறுத்திட்டு சார்லி கையில துப்பாக்கி கொடுப்பார்ல அந்த துப்பாக்கிய இவர் கைரேக படாத மாதிரி அழகா எடுத்து வச்சுக்கிறாரு. நைட் நேரத்துல நேரா போய் அந்த துப்பாக்கி அப்படியே ஒரு கவர்ல எடுத்து வச்சுக்கிட்டு சார்லிய இப்ப அந்த கேசினோ கிளப் இருக்கிற இடத்து கூட்டிட்டு வர்றாரு. கிளிப் நேரா போய் ஸ்டெர்லிங்க பார்த்து சார்லி பக்கவா ரெடி ஆயிட்டா நீங்க எப்ப வேணா வந்து பாக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப ஸ்டெர்லிங் நேரா போய் அந்த சார்லி கொடுக்கறத அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள சார்லியோட நேம் கார்டு வைக்கிறாரு. இது என்னன்னா சார்லிக்கு மறுபடியும் வேலை தராதவும் அப்ப தந்ததுக்கு அப்புறம் அவங்க சட்டையில அந்த நேம் கார்டு போட்டுக்குவாங்கல்ல அந்த நேம் கார்டா இருக்கட்டும். சார்லி கொஞ்சம் சந்தோஷப்படுவா. நான் உட்கார சேருக்கு பின்னாடி வைங்கன்னு சொல்லிட்டு கிளிப் கிட்ட அதை கொடுக்கறாரு. ஆனா நம்ம கிளிப் அப்படியே அவர் ரூம் எடுத்துட்டு வந்து கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்க நேம் கார்டு எடுத்து தூக்கி போட்டுட்டு அவர் பேக்ல இருந்து இந்த சார்லி கைரேக இருக்க துப்பாக்கி இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுட்டு ஒரு கேசினோ காயின் எடுத்து அதுல இன்ஃப்ராரெட் லைட் அடிக்கிறாரு. அது ஒரு மாதிரி மின்னுது. அந்த காயினையும் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அப்படியே ரூம் சர்வீஸ் வெளியில சாப்பாடு எடுத்துட்டு வந்ததா சொல்றாங்க. நேரப்ப அதை எடுக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்கு. அந்த பட்டனை பாக்கெட்ல வச்சுக்கிறான். இப்ப நேரா போய் அந்த ஸ்டெர்லிங் உட்கார டேபிள் சேர்ல அந்த கிஃப்ட வச்சுட்டு ஸ்டெர்லிங் கைப்படுற மாதிரி அங்க அந்த இருட்டுல மில்லியர் கேசினோ காயினையும் வச்சுட்டு பக்கத்திலேயே அந்த ரெக்கார்டையும் வச்சிருக்காரு. ஸ்டெர்லிங் அந்த கிஃப்ட கொடுக்கறான். கிஃப்ட சார்லி வேகமா ஓபன் பண்றான். ஸ்டெர்லிங் கையில அந்த மிரல்ற கேசினோ காயின் இருக்கு. கிளிப் அங்க இருக்க கேமரா பாத்துட்டு அப்படியே பாக்கெட்டுக்கு கை
கைய விட்டு அந்த பட்டன் அமுக்குறாம். அந்த டைத்துல சார்லி துப்பாக்கி எடுக்கிறாம். கரண்ட் கட் ஆகுது. கிளிஃப் அவர் பாக்கெட்ல இருந்து அந்த சார்லி கைரேகை உள்ள துப்பாக்கி எடுத்து நம்ம செல்லிங்க நோக்கி இன்ஃப்ராரெட் லைட் அடிக்கிறாரு. அந்த லைட் வெளிச்சத்தினால அந்த கேசினோ காயின் மிருளுது. அதை பாயிண்டா வச்சு நம்ம செல்லிங்க அந்த இருட்டுல சுட்டு கொண்டுறாரு. ஆனா சார்லி அங்க நடந்தது என்னன்னு தெரியாம அவ கையில இருக்க துப்பாக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஓடுறா. அவ ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம கிளிஃப் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு இவர் ஸ்டெல்லின சுட பயன்படுத்தினால துப்பாக்கி அதை வைக்கிறாரு. இப்படிதான் அவர் ஸ்டெல்லாம் கொலை பண்ணிருக்காரு. இப்ப அப்படியே ஒரு நாள் கழிச்சு காட்டுறாங்க இந்த ஏஜென்ட் கிளார்க்னு ஒருத்தர் இருப்பார்ல. இதுக்கு முன்னாடி வயசான ஆசிரமத்துல இருக்கிற ரெண்டு பொம்பளைங்க பல கொலைகளை பண்ணிட்டு இருப்பாளுகளை அவளுக்கு கூட சார்லி பிடிச்சு கொடுப்பால. அங்க ஒரு எஃபி ஏஜென்ட் வருவாரு. அந்த ஏஜென்ட் கால் பண்றான். அந்த ஏஜென்ட் பயங்கர குசி சார்லி சொன்ன மாதிரியே கால் பண்றேன் வேலைக்கு சேர்றியா இல்லையா அப்படி அப்படிங்கிறான். அதுக்கு சார்லி பரவாயில்ல என்ன நான் வச்சிருக்கேன் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை நீ உதவி பண்ணணும் அப்படிங்கிறா. உடனே அந்த எஃபி ஏஜென்ட் என்ன உதவி வேணா கேளு ஒன்னால நான் இப்ப எஃபி ஏஜென்ட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கேன் அப்படிங்கிறா. சார்லி என்னாச்சு எப்படி நீ பெரிய பொசிஷனுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த எஃபி ஏஜென்ட் சொல்றான் நீ முன்னாடி இந்த காஷ்மீரி சாண்டன் ஒருத்தனோட ஃபைல் அனுப்பிச்சு இல்ல ஏதோ தப்பான வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு அவன் லேப்டாப்ல போட்டோ எடுத்த ஒரு இமேஜ் ஃபைல் அதை பயன்படுத்தி அந்த கேஸ க்ளோஸ் பண்ணேன் எனக்கு ஹையர் பொசிஷன் கொடுத்துட்டாங்க இது எல்லாத்துக்கு நீ தான் காரணம் இப்போ உனக்கு நான் என்ன உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு சார்லி நீ எஃபி இருக்கணும் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த அட்லாண்டிக் சிட்டி கேஷ்னோல இந்த ஸ்டெர்லின் ஒருத்தர் சுடப்பட்டு இறந்திருக்காருல அது காரணம் நான் தான் சொல்றாங்க நான் இல்ல வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த எஃபி ஏஜென்ட் என்ன நீ சொல்ற நானும் அதே கேஷ்னோல தான் இருக்கேன் அந்த கேஸ் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன் உன் கைரேகை பதிஞ்ச துப்பாக்கி நீ கடைசியா ஸ்டெர்லிங் கூட இருந்தது அவர் கூட நீ டேப் ரிகார்ட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணதுன்னு எல்லாமே கிடைச்சிருச்சு இது விட பெரிய எவிடன்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கான சார்லி இந்த பாருங்க அந்த ஸ்டெர்லிங்க கொன்னது நான் கிடையாது அந்த டேப் ரிகார்ட் வேணா திருப்பி போட்டு பாருங்க அதுல ஸ்டெர்லிங்கோட பையன் இந்த பீட்ரிக்ஸ் பொம்பளை கிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பான் அவ தான் இவர் ஏதோ கொலை பண்ணிருக்கணும் என்ன இந்த பிரச்சனை மாட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிறா. அதுக்கான எஃபி ஏஜென்ட் ஸ்டெர்லிங்கோட பையன் அந்த பீட்ரிக்ஸ் பொம்பளை பேசதான ட்ரை பண்றா ஆனா அதுல ஏதோ கொலை பண்ற மாதிரியே பிளான் பண்ணாங்க அப்ப இருக்கப்ப எப்படி அவங்க மேல பழி போட முடியும் அதெல்லாம் ஒரு முதல்ல நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சார்லி அந்த ஹோட்டல்ல தான் ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. அதுக்கான எஃபி ஏஜென்ட் லூசா நீ முதல்ல இந்த ஹோட்டல் விட்டு எப்படியா தப்பிச்சு போ அப்புறமெல்லாம் நம்ம பேசிக்கலாம் இப்போதைக்கு போனை கட் பண்ணு போன் கட் பண்ணிடுறாரு. சார்லி அந்த ஹோட்டல் விட்டு நைஸா வெளில தப்பிச்சு போயிடறா. நேரா அவளோட அக்காவை பார்க்க போறா. ஆனா அவங்க அக்கா வீட்டுக்கு முன்னாடி நிறைய போலீஸ் இருக்காங்க அதனால அங்க இருக்க புதருக்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு வீடோட பின்புறத்துல அழகா போயிடுறா. ஆனா இவ வரதை அவங்க அக்கா நோட் பண்ணிடுறா. நோட் பண்ணிட்டு சார்லியை பார்த்து கத்துறா நீ என்ன பண்ணி தொலைஞ்ச சார்லி மேல ஏகப்பட்ட போலீஸ் வந்து நிக்கிறாங்க ஏதோ நீ ஏதோ கொலை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க இங்க என்ன நடக்குது அப்படி இப்படின்னு கத்துறா. அதுக்கு சார்லி அவங்க கிட்ட இந்த பாரு நான் இங்க இருக்கவே மாட்டேன் ரெண்டு நிமிஷத்துல போயிருவேன் நான் தேவையில்லாத ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன் அது என்ன எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல அப்பாவோட போட் சாவி அவங்க கிட்ட இருக்க அந்த சாவியை கூட நான் போட் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிறா. அதுக்கு அவங்க அக்காவும் சரி இங்கே நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன்ட்டு நேரா போய் சாவி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. சார்லி அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஆனா உங்ககிட்ட நிறைய பேசணும் ஆசைப்படுறேன் இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்ல நீ நல்லா இரு உன் பொண்ணு கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. சார்லியோட அக்கா அப்படியே சார்லி அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார்லி நேரா அவங்க அப்பாவோட போட்டை பார்க்க போறா. அந்த போட்டு பார்த்தா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கப்ப அந்த ஸ்டெர்லிங் இவளோட போனை தான் திரும்ப கொடுத்துருப்பாருல அதனால போன் எடுத்து ஏதாவது கான்டாக்ட் டீடைல் செக் பண்றா. அதுல அந்த ஸ்டெர்லிங்கும் கிளிஃபோட கான்டாக்ட் டீடைல் தான் இருக்கு. உடனே கிளிஃபுக்கு கால் பண்றா. கிளிஃபுக்கு சரியான ஷாக்கு சொல்லு சார்லி அப்படிங்கிறாரு. அதுக்கு சார்லி சொல்றா கிளிஃப் உனக்கே நல்லா தெரியும் நாங்க ஸ்டெர்லிங் பாச கொள்ள வரலன்ட்டு வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு நான் உன்ன நேர்ல வந்து பாக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் நீ எனக்கு உதவு நான் இந்த தப்பு பண்ணலங்கிறது வெளியில தெரியணும் அதுக்காக தான் உன்ன பாக்க வரேன் எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது கிளிஃப் தான் இந்த இடத்துல இருக்கிறேன்ட்டு ஒரு லொகேஷன் கொடுக்குறாரு. சார்லியும் சரி போனை வச்சிருக்காரு. போனை வச்சோன்னு கிளிஃப் நேரா லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணி சார்லி இங்க வர விஷயத்த சொல்லிடுறாரு. போலீஸ் அங்க வரேன்றாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு போன் ரிங் அடிக்குது அந்த பீட்ரஸ் பொம்பளை பேசுது. அது கிளிஃப் கிட்ட உன் கூட வேலை பார்த்த சந்தோஷம் இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த கான்டாக்ட் இல்லங்கிறாங்க ஒன்னு கிளிஃபும் சேரின்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கி போடுறான். சார்லி கரெக்டா அங்க வந்துடுறா. சார்லி புலம்புறா அங்க என்ன நினைச்சுன்னு உனக்கே தெரியும்ல கிளிஃப் நான் சுற்று பண்ணா நீ என் பக்கத்துல தானே உட்காந்து துப்பாக்கி குண்டு சத்தம் பின்னாடி இருந்து கேட்டுச்சு வேற யாரும் தான் சுட்டு கொண்டிருக்காங்க பழி ஏ மேல போட்டிருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல எனக்கு எங்க இடிக்குதுன்னா நம்ம ஸ்டெர்லிங் பாஸ் கையில ஒரு கேசினோ காயின் வச்சிருந்தாரு லைட் ஆஃப் பண்ணோன்னு அந்த கேசினோ காயின் மின்னுச்சு அதுலதான் எதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கிளிஃப் இந்த பாரு கேசினோல சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா உட்காந்துருக்கு எவனும் அந்த கேசினோ காயினை திருடிட கூடாதுன்ட்டு ஒரு சில காயின் கரண்ட் போனாலும் நைட்ல மிருள்ற மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா வெறுங்கனால பார்த்தா தெரியாது அது மேல ஒரு இன்ஃப்ராரெட் லைட் அடிக்கணும் அப்பதான் தெரியும் இந்த விவரம் தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் நம்ம பாச குறி வச்சு கொண்டிருக்கலாம் நம்ம பாச குறி வச்சு கொண்டிருக்கலாம் அதை தோத்து வேற எதுவும் எனக்கு யோசிக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறான். உடனே சார்லி கிளிஃப் கிட்ட சரி எனக்கு நீ உதவிதான் ஆகணும் அந்த ஸ்டெர்லிங் பாஸ் உனக்கு எந்த அளவுக்கு பழக்கம்னு எனக்கு தெரியும் அவனை கொலை பண்ணது யார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் முதல்ல வா இங்க இருந்து போட் எடுக்கலான்ட்டு கிளிஃப் போட் எடுக்க சொல்றா. ஆனா அந்த கிளிஃப் போட்டை ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே பின்னாடி பின்னாடி பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சார்லி குருமா டவுட் வருது என்ன தெய்வம் பாத்துக்கிட்டு இருக்கான்னுட்டு. அப்ப கிளிஃப் சார்லியை பார்த்து கீழே என்னோட ஐபேட் இருக்கு போய் எடுத்துட்டு வரியா அப்படிங்கிறான். சார்லியும் சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பாக்குறான். எங்கடா ஐபேட் வச்சுக்கலாம் தேடிட்டு இருக்கு இப்ப அந்த கிளிஃபோட பேக் கிடைக்குது. அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த மிருள்ற கேசினோ காயின் கிடைக்குது. இவளுக்கு செம்ம ஷாக் ஆயிருது. எடுத்து பாக்குற மின்னுது இது எப்படி இவன் கையில இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஃப்ரண்ட்ல வரப்ப அந்த கிளிஃப் கதவை சாத்திடுறான். சார்லிக்கு புரிஞ்சிருது அட்டப்பாவி கிளிஃப் நீ
அதெல்லாம் பண்றியாடான்னு மாதிரி கத்துறாம் அப்ப கிளிஃப் அப்படி உள்ள வந்து என் லைஃப் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் முடிக்க விரும்ப மாட்டேன், போலீஸ் வராங்க நீ மாட்டினு நம்ம சார்லியை பிடிச்சி அமுக்குறாம். ஆனா சார்லி கிளிஃப் மூஞ்சில ஒரு குத்து குத்திட்டு அங்கேயும் தப்பிச்சு குடுக்கிட்டுன்னு ஓடுறா. சுத்தி போலீஸ் வர ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு போட்ல இருந்து குதிச்சு நீந்திக்கிட்டே அக்கறைக்கு போக பாக்குறா. கிளிஃப் போட்ல இருந்து இறங்கி நேரம் போலீஸ் போறாங்க. அங்க பார்த்தா நம்ம சார்லியோட ஃப்ரெண்டான எஃபிஐ ஏஜென்டா வராரு. அவர்கிட்ட கிளிஃப் அந்த செல்லிங்க கொலை பண்ண போன அங்கதான் போய்கிட்டு இருக்கா, போய் புடிங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கான அந்த எஃபிஐ ஏஜென்ட் நம்ம கிளிஃப பார்த்தேன், கிளிஃப் நான் ஒன்னதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், அந்த செல்லிங்கோட கேஸ் நாங்க செக் பண்றப்ப அவரோட கேஸ் நான் எல்லா இடத்துலயும் ரெக்கார்டர் வச்சிருக்காரு, யாரு எங்க இருந்து பேசினாலும் ரெக்கார்டர் கேட்டிருக்கு, அதுல நீயும் அந்த செல்லிங்கோட பையனும் பேசின ஒரு ஆடியோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன பேசிக்கிட்டீங்கன்னா நாட்லின்னு ஒரு பொண்ணையும் அவரோட பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்றதை பத்தி பேசியிருந்திருக்கீங்க, நீந்தா அதையும் கொலை பண்ணிருக்க, அதுக்கான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குன்ட்டு அந்த ரெக்கார்டர் போடுறாரு. கிளிஃப் சரியா மாட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். இந்த நாட்லி யாருன்னு தெரியும்ல மக்களே, எபிசோட் ஒன்ல நம்ம சார்லியோட ஃப்ரெண்ட ஒரு பொண்ணு வருவாள், அவளை கூட கிளிஃப் போய் எடுத்து கொலை பண்ணிட்டு வராரு. அந்த பொண்ணை கொலை பண்ண கேஸுக்காக தான் நம்ம கிளிஃப் இப்ப மாட்டிக்கிட்டான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம சார்லியை பார்க்க அந்த எஃபிஐ ஏஜென்ட் வராரு. வந்து சார்லி கிட்ட எல்லா தேங்க்ஸ் உனக்கு தான் சார்லி, ஃபர்ஸ்டா அந்த காஷ்மீரி கேஸ் ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன், இப்ப இந்த உன்னோட ஸ்டெல்லிங் பாஸ் கேஸ் அப்புறம் உன் ஃப்ரெண்டோட நாட்டிலி இறந்தால அது காரணம் அந்த கிளிஃப் பண்ணிட்டேன், எல்லா கேஸையும் ஈஸியா க்ளோஸ் பண்ணிட்டேன். கடைசியில என்ன அந்த பியட்ரிஸ் தான் தப்பிச்சுட்டா, அந்த கிளிஃப் அந்த பியட்ரி கிட்ட காசு வாங்கிட்டு பண்ணாங்கிறதுக்கு எந்த ப்ரூஃப் இல்ல, அதனால கிளிஃப் தான் இப்ப தனியா சிறையில இருக்கிறான், அவ வெளியில இருக்கிறா, அவளை விடு நான் இப்ப உன்ட்ட கேக்குறேன், வந்தி ஏஜென்ட்ஸ் சேர்ந்துக்கிறியா, நான் உனக்கு பேர் ரெக்கமெண்ட் பண்றேன், நான் நினைச்சேன் நாளை காலையில நீயும் ஒரு எஃபிஐ ஏஜென்ட் தான் அப்படிங்கிறான். அதுக்கான சார்லி இல்ல நான் வரல என்ன விட்டுரு, ஆனா நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறான். அப்ப அவளுக்கு ஒரு போன் வருது, யாருனா அந்த பியட்ரிஸ் பொம்பளைதான். அவ சார்லிட்ட சொல்றான், இந்த பா சார்லி இந்த செல்லிங்க கொன்னது நான் தாங்கிறது இப்ப எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, ஆனா எவிடன்ஸ் இல்லாதனால என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியல, இருந்தாலும் செல்லிங்கோட ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் நடுவுல இப்ப ஒரு போரே ஸ்டார்ட் ஆயிருச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ இந்த ஊர்ல எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி ஒன்னு வந்து நான் கொள்ளுவேன். சார்லி எப்படி மிரட்டினாரோ அதே மாதிரி இப்ப அந்த பேட்டரி சார்லி மிரட்டுறாங்க. சார்லி அது எதுக்குமே பதில் சொல்லாம அவளோட போன்ல ரோட்ல வச்சு உடச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறா. அதோட இந்த சீசன் ஒன்று நல்லபடியா முடியுது. அடுத்த சீசன் வந்தோடையும் அதை உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் வேற வேற வெப் சீரிஸ் தொடர்ந்து வரும், அதை பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்துல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.